இந்தியாவில் கடந்த 3 மாதத்துக்கும் மேலாக கொரோனா நோய் பரவல் 2ம் அலையாக உருவெடுத்து நம்ம நாட்டு மக்களை கடுமையாக பாதித்து வருது. இதன் காரணமாக பல்வேறு மாநிலங்களிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வீட்டு வாடகை உயர்வு, வாடகை ஒப்பந்தம் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருது. தற்போது இதனை தடுக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 2ம் தேதி இந்திய பிரதமர் மோடியின் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் வாடகை சட்டங்களில் திருத்தம் கொண்டு வரும் வகையில் மாதிரி வாடகை ஒப்பந்தம் சட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. வாடகை மற்றும் குத்தகை முறையில் புதிய திருத்தங்கள் மற்றும் சட்டங்கள் கொண்டு வருவதற்கும், வீட்டு வாடகை உயர்வு, வாடகை முன்பணம், வாடகை ஒப்பந்தம் புதுப்பிப்பது, வீட்டை காலி செய்வதில் ஏற்படும் தகராறு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்போகிறாங்க. இந்த சட்டத்தின்படி வாடகைதாரர்களிடம் 2 மாத வாடகைக்கு மேல் பாதுகாப்பு வைப்பு தொகை, அதாவது அட்வான்ஸ் வாங்க வீட்டு ஓனரால் முடியாது. அந்த மாதிரி வந்து சில சிறப்பு அம்சங்களும் இதில் இருக்குது. முன்பெல்லாம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வாடகை ஒப்பந்த நகல் வந்து பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தை பதிவு செய்யாவிட்டாலும் இப்போ ஏதாவது பிரச்சனை 2 தரப்புக்கு நடுவில், அதாவது ஒரு டெனண்ட்டாக இருக்கவங்களும் ஓனரும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க வந்து நீதிமன்றம் செல்ல முடியும். ஆனால் புதிய சட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பகுதி வாரியாக அமைக்கப்பட்டுள்ள வாடகை ஆணையத்திடம் வாடகை ஒப்பந்தம் நகலை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். ஆன்லைன் அல்லது நேரடியாக வாடகை ஒப்பந்தத்தை பதிவு செய்யலாம். இந்த ஒப்பந்தத்தை பதிவு செய்யாவிட்டால் நம்ம நிவாரணம் கோரி 2 தரப்புமே நீதிமன்றம் செல்ல முடியாது. மேலும் வீட்டில் வாடகை இருப்பவர் வீட்டை காலி செய்யாவிட்டால் சட்டப்படி வாடகை அதிகரிக்க வீட்டு உரிமையாளருக்கு உரிமை உண்டு. வாடகை தொடர்பான புகார்களை விசாரிக்க தனி வாடகை ஆணையம் அல்லது வாடகை தீர்ப்பாயம் அமைக்க இந்த புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாடகை வீடுகளை வணிகமாக நடத்துவதில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை இந்த சட்டம் ஊக்குவிக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. வாடகை மற்றும் குத்தகைக்கான ஒப்பந்தங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என சொல்லியிருப்பதால் பதிவு கட்டணம், முத்திரைத்தாள் கட்டணம் என்று மக்களிடையே நிறைய பணம் விரயமாகும் என்று இத்துறை சார்ந்த நிபுணர் ஒருத்தரோட வந்து நம்ம கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்றதும் எல்லோரும் லேண்டு வாங்குறது ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணங்களோட ஒப்பிட்டு பார்த்து குழம்பிக்கிறீங்க, அந்த குழப்பம் தேவையில்லாதது, இந்த பதிவு முறையே வேறு, இதற்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து போக தேவையில்லை, இணையதளத்திலே பதிவு செய்யலாம், இந்த முன்பதிவு கட்டணமும் எல்லோரும் எளிதாக செலுத்தக்கூடிய வகையில் தான் குறைந்த கட்டணமாகவே இருக்கும், மற்றபடி முத்திரைத்தாள் கட்டணம் என்று எதுவும் கிடையாது, வாடகைதாரரும் உரிமையாளரும் தங்களது விருப்பத்தின் பேரில் தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க, அதில் வந்து அரசு தலையிடாது, செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மட்டும் நம்ம பதிவு செய்யணும், பின்னால் இது டெனண்ட்டுக்கும் ஓனருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் பட்சத்தில் அது அந்த அமைப்பு வந்து தீர்த்து வைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இதை வந்து ஒரு இந்த காமன் இதில் கொண்டு வரும்போது முறைகேடுகள் வந்து தடுக்கப்படும். அதே நேரத்தில் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து உள்ளே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப்பாக இருக்கும். அவங்க வந்து நிறையா ப்ரோக்கேஜ் சார்ஜஸ்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதில் வந்து கம்பல்சரியாக நம்ம பே பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நிறையா ஆன்லைன் போர்ட்டல் இருக்குங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து அதுக்கான தெளிவான விளக்கம் இந்த இதில் கொடுக்கப்படலை. நம்ம பார்க்கலாம் இதில் என்னென்ன இஷ்யூஸ் வந்து பின்னால் வரும் அப்படிங்கிறது. அந்த சட்டத்தை பற்றி முழுமையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் தெரியும். அது கிடைச்சோன்னே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.